வணக்கம். இப்போ நான் உங்ககிட்ட வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, பெண்களின் பாதுகாப்பிற்காக உரையாடக்கூடிய ஒரு வெளிப்படுத்தல் தான். அது என்ன பெண்களின் பாதுகாப்புக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து ஆண்களிடம் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தெரியாமல் தவிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறீங்க. அது எல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா, உங்களுடைய பலவீனம் சொல்லக்கூடிய அந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பயத்தினால் மட்டும்தான். உங்களுடைய பலவீனமே அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருது. ஏன் அந்த பலவீனத்தோடு இருக்கிறீங்க? நீ ஏதோ ஒரு மோசமான ஆண் தெரியுது அப்படின்னா, அவனை விட்டு வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு என்ன பலவீனம், எதனால் இந்த டாபிக் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு ஒரு காரணம், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், ஒரு லேடி தன்னுடைய துயரத்தை சொல்லி, இந்த மாதிரி நான் துயரத்தில் இருக்கிறேன், இதுலேருந்து எப்படி தப்பிக்குதுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது இதுக்கு வழி இருக்கா, இந்த பிரச்சனையை வந்து நானே கையில் செய்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ, அந்த வழியை நான் சொல்ல, அந்த வழி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சரியான முறையாக இருக்காது. நீங்கள் ஏன் பண்ணும் அந்த நேரத்தில் உங்களை சுற்றி என்ன நடக்குதோ அதை அப்படியே வந்து வெளியே சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். வெளியே சொல்ல மாட்டேங்கிற தைரியத்தில் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அசால்ட்டாக செயல்படுறாங்க. வெளியே சொல்லிடுவாங்கன்னாலோ, வெளியே சொல்லக்கூடிய விஷயத்தினால மறுபடியும் யார் சொல்கிறாங்களோ அவங்கள நாங்கள் டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து திரும்ப திரும்ப இந்த மிருகத்தனத்தை வந்து செய்ய தான் செய்வாங்க. அப்போது எல்லா ஆணும் இங்கே வந்து கொடூரமான ஆளுகள் இல்லை. ஒரு சில உயிர்கள் வந்து அப்படி கொடூரமான உயிராக ஒன்று வளர்க்கப்படும், அல்லது பிறவியிலேயே அப்படி பிறக்கப்படும். பிறவியிலேயே இருக்கிறத நம்ம எந்த காலத்து கொண்டும் மாற்ற முடியாது. இடையில் வளர்க்கப்படுவது வேணால் மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ மாற்றுவது இல்லை சகித்து கொள்வது ரெண்டையும் தாண்டி, அவர்களை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்லணும்னா, எவன் ஒருவன் பாதிப்படைந்தானோ அவனே வெளிப்படுத்தினாதான் உண்டு. அப்போ அந்த பாதிப்பை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து உங்ககிட்ட வர ஆரம்பிக்கணும். நீங்கள் தைரியமாக வெளியே சொல்கிறதுக்கு முன் வர வேண்டும். இதனால் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதும் நியாயம்தான். இந்த காலகட்ட காரணத்தினால என்ன சொல்லலாம் அப்படின்னா, சட்ட ரீதியாக முதல்ல நீங்கள் அதை வந்து மூவ் பண்ணுங்க. சட்டத்தில் தான் ஏகப்பட்ட ஓட்டை, அவன் சொல்கிறத யார் இங்கே கேட்குறா, யாருமே இங்கே கேட்கறது இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு தான் போகிறாங்க. சட்ட ரீதியாக போகிறியா, நான் ஏன் இஷ்டத்துக்கு சட்ட ரீதியாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நான் என்னத்தை கொண்டு போய் சட்ட ரீதியாக பார்க்கறது? சட்ட ரீதியாக நீங்கள் வெளிப்படுத்த வருகின்ற பொழுது, தீமையானவர்கள் சட்ட ரீதியாக அதிகமாக வெளிப்படுத்த வருவார்கள், நன்மையானவர்கள் அதிகமாக வெளிப்படுத்த வரமாட்டாங்க. அப்போது நான் சட்ட ரீதியாகவும் போக முடியாது, தனிப்பட்ட முறையிலையும் வெல்வதற்கு எனக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, சகித்து கொண்டு செல்வதை விட சாதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல்பாடை தொடங்குவதே பெண்ணினத்திற்கு வெற்றியை கொடுக்கும். 24 மணி நேரம் முழுக்க ஒரு மனிதன் இன்னொருவரை டார்ச்சர் பண்ண முடியாது. அதனால நீங்கள் எந்த தியானம் கற்றுக்காமையே உங்களுடைய வாழ்க்கையை தியானத்திடம் அர்ப்பணியுங்கள். ஒவ்வொரு நொடியும் உங்களை படைச்சவன் ஒருத்தர் வந்து இருப்பான், சும்மா ஒருத்தர் முளைச்சி இங்கே வரல. ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது ஒரு உயிர் துளியாக விழுந்து அது விருட்சமாகி தான் இங்கே ஆணுமா பெண்ணுமா இருக்கிறான். அப்போது இந்த உயிர் வளர்வதற்கான அத்தனை சக்தியும் கொடுத்தவன் யாருன்னா, உள்ளிருப்பதும் வெளியிருப்பதுமாக இறைத்தன்மை. அதே இறைத்தன்மை தான் என்ன செய்து இன்னொரு கெட்ட சக்தியும் உருவாக்கி இருக்கிறதா நாம் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் இறைத்தன்மை இருக்குது அப்படின்னா, அங்கும் இறைத்தன்மை இருக்குமான்னு கேட்டால், ஒரு தீயதற்குள் இறைத்தன்மை இருக்காது. அப்போது ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் சில நேரத்தில் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி அடங்கியும் ஒடுங்கியும் ஒளிஞ்சும் போகும். அந்த பாசிட்டிவ் தன்னை பாசிட்டிவ்னு எப்போ புரிஞ்சுக்குதோ அப்போ நெகட்டிவ்ங்கிறது காணாமல் போயிடும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியும் உங்களால் கண்ட்ரோலில் வைக்க முடியும் அப்படின்னா, உங்கள் முன்னாடி வரவனை நீங்கள் வந்து ஈஸியாக சமாளிக்க முடியும், உங்களை நெருங்காத மாதிரியும் பண்ண முடியும். அப்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆரா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒளி வட்டம்,
அது எந்த அளவுக்கு விரிவடைகின்றதோ அந்த அளவிற்கு ஆப்போசிட்ல வரக்கூடிய துரோகிகளாக இருக்கட்டும், எவனா இருந்தாலும் நிற்க முடியாது, நெருங்கவே முடியாது. அப்போ உங்க வாழ்க்கையை தியானத்தன்மையா மாத்துங்க. எவ்வளவு பெரிய சிக்கல்ல நீங்க எங்க இருந்தீங்கனாலுமே அந்த சிக்கலை நினைச்சு அதுக்குள்ள கலங்கி போய் ஒடுங்கி போய் அதுல மூழ்காம உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நேரத்துல முழுக்க முழுக்க நம்பிக்கையோட நீங்க இறைவனை வந்து கையில பிடிச்சிங்க அப்படின்னா அவன் உங்களுக்கான வழியை வந்து காமிப்பான். அதனால நீங்க வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கஷ்டப்படுற ஜீவனுமே கிடைக்கின்ற நேரத்துலலாம் இறைவனை மட்டுமே தான் பிடிச்சாகணுமே ஒழிய வேற யாருமே இதுக்கு மார்க்கம் இல்லை. இரண்டாவது, நீங்கள் சக்தி வாய்ந்த மனிதராக மாறணும். சக்தி வாய்ந்த மனிதராக மாறணும் அப்படின்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தி நிலையை நீங்கள் உணர்ந்தவராக இருக்கணும். உங்கள் கை பலமானதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு பொருளை நீங்கள் தூக்க முடியும். உங்களுடைய உடல் பலமானது தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ண முடியும். நாம் ரொம்ப பலவீனமானவங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற சக்தியும் போயிடும். எதிர்ப்பதற்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி கூட என்ன போயிருந்தா எரிஞ்சு போய் காணாமல் போயிடும். அப்போ ஆப்போசிட் இருக்க எதிரிக்கு வந்து நீங்கள் துவம்சம் பண்ணக்கூடிய சாதாரணமான ஆளாக மாறிடுவீங்க. எப்பேற்பட்ட சக்தி வந்தாலும் எதிர்க்கக்கூடிய பலம் என்னிடம் இருக்கிறதுங்கிற மனோதைரியம் முதல் வரணும். அதற்கப்புறம் விவேகம் வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்து செயல்படும் பொழுது இறையையும் பிடித்து கொண்டால் அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலுமே நீங்கள் துன்பத்திலிருந்து வெளிவர முடியும். துன்பப்படுத்துறவனை பார்த்தீங்க அப்படின்னா அதிக நாளைக்கு வாழ மாட்டான், அதே நேரத்தில் அதிக நாள் அவன் துன்பப்படுத்திக்கிட்டும் இருக்க மாட்டான். துன்பப்படுபவர்கள்தான் அதிக நாள் துன்பப்படுவது போல தெரியும். ஏன்னா இந்த துன்பத்தை மட்டுமே மனசில் வச்சுட்டு வாழ்றவங்க யார்? துன்பப்படுறவங்க. துன்பப்படுத்துறவன் என்ன பண்ணுவான்? துன்பப்படுத்தி முடிச்சுட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். இப்போ நீங்கள் அந்த மாதிரி இத்துன்பத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்றால் நாம் எப்பேற்பட்ட சக்தியாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுல உங்களுடைய கவனத்தை கொண்டு போகணும். அப்படி நீங்கள் கவனத்தை கொண்டு போனால் மட்டும்தான் நீங்கள் அந்த துன்பத்திலிருந்து வெளியே வர முடியும். அதனால் மறந்துடாதீங்க, ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான். அப்போ எனக்குள்ளே ஒருத்தர் இருந்துக்கிட்டு என்னையே ஏன் துன்பப்படுத்துகிறான் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரு வினை செய்யாமல் இன்னொரு வினை நிகழாது. ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அப்போ இப்போ ஏதோ ஒரு துன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் இந்த வினைக்கு எதிர்வினையாக நாம் ஏதாவது செய்திருக்க வேண்டும். நான் இந்த பிறவியில் எந்த துன்பமுமே யாருக்கும் கொடுக்கல, அப்படியே நான் இந்த துன்பத்தை வந்து பண்ணோம், எதுக்காக எனக்கு இறைவன் இந்த துன்பத்தை கொடுத்தான் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருது அப்படின்னா, இப்பிறவியில் நீ ஏதும் செய்யவில்லை, முற்பிறவியில் செய்தாயா செய்யாவில்லையா என்பது உனக்கு தெரியாது. அதுதான் விஷயம். அப்போது முற்பிறவியில் செய்த ஏதோ ஒரு கர்ம வினையின் வெளிப்பாடு தான் இப்பிறவியில் கிடைச்சிருக்குது. இப்போ இப்போ துன்பப்படுத்துகிறானே அவனுக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கும். இல்லைன்னா முற்பிறவியில் உங்களால் துன்பப்படுத்தப்பட்ட ஒரு ஜீவனாக இருந்து அதனுடைய எண்ணத்தில் அதே எண்ணம் ஓட்டம் ஓடி அது மறுபிறவி எடுத்து வந்து அந்த தவறை செய்து மறுபடியும் தனக்கு துன்பத்தை தேடிக்கொள்ளும் அந்த பிறவி. இம்மைக்கும் மறுமைக்கும் எவ்வித துன்பமும் இல்லாமல் வாழணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இம்மையில் வாழக்கூடிய காலத்தில் நீங்கள் செம்மையாக செய்கின்ற வேலைகளினால் உங்களுடைய மறுமையில் எத்துன்பமும் வாராது, இம்மையிலும் இருக்கின்ற துன்பம் கரைந்து போகும். அதனால் அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணுங்க, உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க. இது எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், ஆண்களை விட பெண்கள் அதிக சக்தி வாய்ந்தவர்கள். அந்த சக்தி நிலையை, உள்ளே இருக்கக்கூடிய சக்தியை, மிக பிரம்மாண்டமான அந்த அபூர்வ சக்தியை எழுப்புவதற்கு முதல்ல உங்ககிட்ட தைரியம் வேணும். ரெண்டாவது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொறுமை அத்தனையுமே கொண்டு வந்து உங்கள் சக்தியை வளர்ப்பதற்கான திறமையை வளர்த்துக்கணும். கிடைக்கின்ற நேரமெல்லாம் நீங்கள் திறமைசாலி என்பதின் மேலேயே உங்கள் கவனம் இருக்கணும். கிடைக்கின்ற நேரமெல்லாம் உங்கள் பலம் வந்து பெருகின்றது என்ற சிந்தனையே உங்களுக்குள்ள ஓடிட்டுருக்கணும். அப்படி செயல்பட உங்களை வெல்வதற்கே ஆள் இல்லாமல் மிக பிரம்மாண்டமான சக்தியாக மாறுவதற்கு பயங்கரமான அற்புதமான வாய்ப்பு இருக்குது. அதனால் இவர்களை என்ன செய்யலாம், அவர்களை என்ன செய்யலாங்கிற எண்ண ஓட்டத்தை விட்டுட்டு நாம் எப்படி சக்தியான மனிதராக மாறுவது, கிடைக்கின்ற குறைந்த நேரத்திலும் நாம் எப்படி சக்தியான மனிதராக மாறுவதுங்கிற எண்ணத்தை மட்டும் உள்ளே விதைச்சு கற்பனையில் நீங்கள் மிகப்பெரிய சக்திமானாக இருப்பதாக நினச்சி அந்த சக்தியில் உங்கள் தீமையெல்லாம் நீங்கள் எதிர்க்கிறதா நினச்சி அந்த சக்தியின் மூலமாக உங்கள் துன்பமெல்லாம் களையப்பட்டு மிக பிரம்மாண்டமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதாக நினைத்து உங்களுடைய எண்ணத்தில் முதலில் வலிமை ஏற்படுத்தி அந்த எண்ணத்தின் பலத்தை பிரபஞ்சத்தில் கலக்க வேண்டும். இந்த எண்ணத்தோட பலத்தை இந்த பிரபஞ்சத்தில் கலக்கணும்.
கலக்கின்ற அந்த பிரபஞ்ச பலத்தில் மிக வேகமாக மிக உயரத்திற்கு உங்களுடைய எண்ண அலைகள் சென்று அதனை விட மிக வேகமாக உங்களையே திரும்பி வந்து அடையும். அதனால தான் முன்னோர்கள் சொன்னால் எண்ணம் போல் வாழ்க்கை, அந்த எண்ணத்தை தெளிவாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். அதனால் இந்த பூமியில் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் எந்த லோகத்தில் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஆணாக இருக்கட்டும், எங்காவது நான் அதிக துன்பப்படுகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை இறைவனிடம் சரணாகதியாக கொடுத்துட்டு முழுக்க முழுக்க உங்களை ஒரு சக்தியான ஆளாக நினச்சி நீங்கள் அதற்கு சக்தி ஊட்டக்கூடிய எண்ண ஓட்டத்தை உள்ளே வளர்க்க வளர்க்க என்ன பண்ணோம்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவான அத்தனை விஷயங்களும் காணாமல் போயிடும். பலத்தை நீங்கள் இனிமேல் ஏற்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பலத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது என்ன நடக்கும்னா நாம் தவறான முடிவில் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க, எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்க மாட்டீங்க. அது உங்களுக்காக இருக்கட்டும் எதிராளிக்காக இருக்கட்டும், தவறான முடிவுங்கிறதே உங்களுக்கு எடுக்கிறதுக்கு தோணாது. தெளிவாக உங்களுடைய முயற்சியை எண்ணத்தில் பலமாக வைங்க. அப்படி பலமாக வச்சிங்கன்னா எதிரியும் உங்களை நெருங்குவதற்கு அஞ்சுவான், துரோகிகள் உங்களை கண்டாலே துவண்டு போய் விடுவான், நயவஞ்சகர்கள் நீங்கள் வருகின்ற பாதையில் வந்தாலே நசுங்கி விடுவார்கள். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா தானாகவே அந்த மாதிரி அவங்களுக்கு ஆயிரும். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான சக்தி எல்லாம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, அதை தட்டி எழுப்பணும். அதற்கு கொஞ்சம் காலமாகும். அந்த காலத்தின் வரை உங்களுடைய காரியத்தில் கவனம் வைத்து மற்றதிலெல்லாம் கவனமாக மிக நிதானமாக இருங்க. என்னைக்கு அந்த பவர் வெளியே வருதோ அந்த பவர் வெளியே வரும்போது நொடிப்பொழுதில் அனைத்தும் அளிக்கப்படும். நீங்கள் எதையுமே செய்ய வேண்டியதில்லை, உங்களை உலகம் கொண்டாடும். இறைவனே அந்த அளிக்கும் பணியை செய்வான். நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லும் பணியை மட்டுமே செய்யலாம். தீயவன் சாத்தானுக்கு நன்றி சொல்கின்றான் அவன் மீது சரணாகதி அடைந்து, நல்லவன் இறைவனுக்கு நன்றி சொல்லவும் இல்லை சொல்வதும் இல்லை அவனை நம்புவதும் இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பெண்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி உள்ளிருக்கும் சக்தி எழுப்பக்கூடிய வேலைக்காக உதவி செய்யுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.